அதாவது இன்றைக்கு இந்தியாவிலே நடைபெற்று கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்திற்கு விரோதமாகவும் அரசியல் சட்டத்தின் மாண்புகளுக்கு இழுக்கு ஏற்படுகின்ற வகையிலும் கூட்டாட்சி தத்துவம் என்பதையும் மதசார்பற்ற தன்மை என்பதையும் மெல்ல மெல்ல மங்க வைக்கின்ற இந்த சூழலை எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இருக்கின்றன. அந்த வகையில் நடைபெற இருக்கின்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் அரசியல் சட்டத்தினுடைய இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த எல்லாவற்றிற்கும் முதல் குடிமகனாக வழிநடத்த வேண்டிய பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு தகுதியான ஒருவரை எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து பொறுப்புணர்ச்சியோடு நிறுத்திட வேண்டும் என்ற முடிவோடு தான் கடந்த 15ஆம் தேதி ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கு 21 நடைபெறும் என்ற முடிவெடுத்து எல்லா எதிர்கட்சியினரும் கலந்து கொண்டார்கள். அதில் பரிசீலித்து தகுதியான அடிப்படையில் ஏற்கனவே பல்வேறு பொறுப்புகளில் ஒன்றியத்தில் அமைச்சராக இருந்தவர் நிறைய அனுபவம் பெற்றவராகிய யஸ்வந்த் சின்ஹா அவர்களை நிறுத்துவது என்று ஒருமித்த மனதில் எல்லா எதிர்க்கட்சிகளும் முடிவெடுத்திருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும் என்பதில் முழு கவனத்தோடும் அக்கறையோடும் இருந்து இப்படி ஒரு முடிவு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளரை தேர்வு செய்வதற்கு அவர் பெரும் காரணமாக இருந்தார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அவருடைய வேட்பாளரை முடிவு செய்து நாங்கள் அறிவித்திருக்கிறோம். வருகிற 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. இவருக்கு திமுகவின் சார்பில் ஆதரவு கொடுப்பது என்பது உறுதிதானா, அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வேறு ஏதேனும் ஒரு நல்ல வேட்பாளர் அறிவிக்கப்பட்டால் அதன் பிறகு அவருக்கு திமுகவின் சார்பில் நாங்களே நல்ல வேட்பாளரை தான் நிறுத்தியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய கூட்டத்தில் நாங்களும் கலந்து கொண்டு இந்த முடிவுக்கு இசைவு தெரிவித்திருக்கிறோம். எனவே இதைவிட என்று சொல்ல வேண்டிய வாய்ப்புக்கு இடமில்லாமல் மிகச்சிறந்த ஒரு வேட்பாளரைத்தான் எதிர்க்கட்சிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து நிறுத்தியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் எந்த முடிவிலும் எடுத்ததிலிருந்து மாற்றிக்கொள்வதற்கான கடந்த கால வரலாறும் கிடையாது, எதிர்காலத்திலும் கிடையாது. நாங்கள் பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனை நீட் விவகாரம். அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பியிருக்கோம், அவர் ஒப்புதல் கொடுத்தா நமக்கு நீட் விலக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த சூழலில் நீங்கள் இது ஒரு நிபந்தனையாக நீங்கள் வந்து வைப்பீங்களா? இவர் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து இப்பொழுது எங்களை பொறுத்தவரை மாநிலத்திற்கென்று நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை கடந்து ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம், இந்தியா என்பது உலகத்தின் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, எல்லா நாடுகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நாட்டில் இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு ஊறு நேர்ந்திருக்கிறது. நாடாளுமன்ற ஜனநாயகம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. விவாதங்கள் முறையாக நடைபெறுவதில்லை. சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிற போது முழுமையாக விவாதிக்கப்படுவதில்லை. எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு தரப்படுவதில்லை. அதே போல நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய முக்கியமான இழை என்பதே கூட்டாட்சி தத்துவமும் மதசார்பற்ற தன்மையும். இதற்கெல்லாம் ஊறு நேர்கிற போது மிகப்பெரிய பிரச்சனைக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலில் எங்களுடைய பிரச்சனை என்று இல்லாமல் நாட்டின் ஒட்டுமொத்தமான இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாங்கள் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோம். இதில் நிபந்தனை விதிப்பதற்கெல்லாம் இப்பொழுது அவசியமில்லை. அவர் கேட்பதற்கு நாங்கள் தான் அவரை நிறுத்தி இருக்கிறோம். இந்த கூட்டணியில் இந்த எதிர்க்கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற அமைப்பில் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது. எனவே அவரை வெற்றி செய்ய வேண்டிய பொறுப்புகளில் ஒன்றாக எங்களுக்கும் அது உள்ள கோரிக்கையாவது வைப்பீங்களா அவர்கிட்ட? இதெல்லாம் பின்னால், அதாவது இப்பொழுது தேர்தல் நடைபெற இருக்கிறது, நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. 29ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வேண்டும். நாங்கள் 27ல் தாக்கல் செய்கிறோம். தேர்தல் 18 என்கிற போது இருக்கிற அந்த நாட்களில் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அவர் வாக்கு சேகரிக்க வேண்டும். எனவே ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய பொறுப்பு. இந்திய நாடு என்பது உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிற ஜனநாயக குடியரசு நாடு. அதில் எதிர்க்கட்சிகள் பொறுப்புணர்ச்சியோடு இந்த கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். அதை பாராட்டுகிறேன். பிரகாசமாக இருக்கிறது. நம்பிக்கையோடு தான் நாங்கள் அவரை களத்தில் இறக்கியிருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெறுவோம்.